ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6 மந்த் பேபியோட ஃபுட் சாட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 6 மாத குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நாட்கள் 180, அவங்களுக்கு முடிந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உணவு நம்ம கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கணும். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க தாய்ப்பாலையே குடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு முதல் தடவை கொடுக்குறனால உணவில் பார்த்தீங்கன்னா உப்பு இனிப்பு சேர்ப்பதை வந்துட்டு நம்ம முழுமையாக பார்த்திங்கன்னா தவிர்க்கணும். ஏன்னா அவங்க எடுத்தோடனே நம்ம வந்து அவங்க தாய்ப்பால் குடிச்சிட்டு நம்ம உடனே வந்துட்டு நம்ம உப்பு இனிப்பு அப்படி சேர்த்தா அவங்க வந்து அதுக்கு அடிமையாயிருவாங்க. ஸோ அதனால் உப்பு இனிப்பு அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. இப்போதைக்கு குழந்தைங்களை முதலில் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த அரிசினால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதுவும் அதில் மாவு சத்து அதிகமாகவே இருக்குது. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த உணவும் படுக்க வச்சு கொடுக்கக்கூடாது. எப்பயுமே பார்த்திங்கன்னா அடமண்ணாலும் சரி இதாக இருந்தாலும் சரி நம்ம உட்கார வச்சு மட்டும்தான் குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கணும். அதுவும் அவங்க கூட விளையாண்டுக்கிட்டே வேடிக்கை காமிச்சிக்கிட்டே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க ஆர்வமாகவே சாப்பிடுவாங்க. ஃபோனை காமிச்சு அந்த மாதிரி சாப்பிட வச்சு அதை மாதிரி பழக்கப்படுத்தக்கூடாது. பின்னாடி 4 அடைவில் பார்த்திங்கன்னா ஃபோன் இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே கூட்டிகிட்டு போய் காமிச்சு வேடிக்கை காமிச்சு அப்படி விட்டுங்க, குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட்டுப்பாங்க. திணை உணவு பார்த்திங்கன்னா 7வது மாதத்துலேருந்து நம்ம தொடங்கலாம். அப்புறம் உணவு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா சுட வச்சு அதுக்கப்புறம் ஆறுனத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த தண்ணியை அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் அப்படியே பச்சை தண்ணியாக கொடுக்கக்கூடாது, ஆறுன தண்ணியை சுட வச்சு ஆறுன தண்ணியை தான் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சளியும் பிடிக்காது சுடு தண்ணியை வச்சு நம்ம கொடுக்குறனால. இப்போ நம்ம உணவு முறைகளை பார்க்கலாம். நீங்கள் உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா மற்ற நேரம் பார்த்திங்கன்னா தாய்ப்பால் கொடுத்துட்டு மதியம் ஒரு 12 மணிக்கு அவங்களுக்கு உணவு கொடுங்க, திருப்பி 4 மணிக்கு சாயந்தரம் அவங்களுக்கு உணவு கொடுங்க. என்னென்ன உணவு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி உணவு வந்துட்டு இந்த வாரத்தில் இந்த நாட்களில் இந்த வாரத்தில் இந்த நாட்களுக்கு நம்ம என்ன உணவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு இது பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஆப்பிள் கூழ், அரிசி கஞ்சி மதியானம் கொடுங்க. அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா கேரட் கூழ், மதியானம் ராகி கஞ்சி, காலையில் பூசணி கூழ், சாயந்தரம் சிவப்பு அவல், காலையில் வாழைப்பழம் கூழ், சாயந்தரம் சம்பா கோதுமை கஞ்சி, மதியம் பார்த்திங்கன்னா பப்பாளி, சாயந்தரம் வந்து சப்போட்டா அந்த மாதிரி கொடுங்க. சப்போட்டானா முழுசால அந்த ஒரு மாதிரி கூழ் அந்த மாதிரி கொடுங்க. அப்புறம் வந்துட்டு சர்க்கரை வள்ளி அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு கூலாக கொடுங்க. அது எப்படின்னா ஆப்பிளை வந்துட்டு வேக வச்சு மசிச்சு விட்டு அந்த மாதிரி வந்துட்டு கொடுங்க, அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்டும் சரி வேக வச்சு மசிச்சு விட்டு கொடுங்க, அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அப்புறம் சாப்பிட வைக்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள படுக்க வச்சு சாப்பிட வைக்காதீங்க, உட்கார வச்சு கொடுங்க. அப்புறம் தாய்ப்பால் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா பசும்பாலை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த பசும்பாலில் சில வழிமுறைகளும் இருக்குது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது. பசும்பாலில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து அதிகமாகவே இருக்குது, அது அவங்க உடம்புக்கு கோளாற ஏற்படுத்தும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பசும்பால் அதுவும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா பசும்பால் 1 டம்ளர் எடுத்தீங்க அப்படின்னா வாட்டர் 2 டம்ளர் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நல்லா காய வைக்கணும், சுடு பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடிகட்டியில் நல்லா வடிகட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் சர்க்கரையே சேர்த்துறாதீங்க, ஏன்னா அவங்க வந்து அடிமையாயிருவாங்க. அப்போ சர்க்கரை இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சர்க்கரை போட்டால் தான் குடிப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு அவங்கள கொண்டு வந்துடாதீங்க. அதனால் சர்க்கரை இல்லாமையே கொடுங்க. அதுவும் 1 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையில் வந்துட்டு கொடுங்க, குழந்தைங்க கண்டிப்பாக குடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம கொடுக்குறனால 1 ஸ்பூன் ஆரம்பித்து படிப்படியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்க வந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயப்படுத்தி உணவு கொடுக்காதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றனால அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி வருதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கவனிங்க. அதுவும் என்னென்ன அலர்ஜி அப்படிங்கிறத வீடியோவில் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருமல், வயிற்றுவலி, வாந்தி, அரிப்புகள், சிவந்து போகுதல், முகத்தில் வீக்கம், மூச்சு விட சிரமம், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த உணவை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. அதை பற்றி நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கண்டிப்பாக காமிச்சு என்னன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆறு மாத குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ் அண்ட் க்ரோத் டெவலப்மெண்ட் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.